மகாபாரதத்துல வந்து ஜெயிச்சது வந்து அர்ஜுன். என்னடா இது, இந்த கதைக்கு அந்த கதைக்கு என்ன சம்பந்தம் கேக்கீங்களா? வாரம் கதைக்கு வரேன். மகாபாரதம் ஜெயிச்சு அர்ஜுன். இப்போ துரியோதன் அர்ஜுனும் வந்துட்டு, இப்போ கிருஷ்ணர் உனக்கு யாரு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. கிருஷ்ணர் வந்து துரியோதன் போய் கேட்டாங்க, உனக்கு யாரு வேணும், என்னோட படை இவ்வளவு பேரு, அது வேணுமா நான் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. துரியோதன் எனக்கு அவ்வளவு படை வேணும் அப்படின்னு கேட்டான், படை வாங்கிட்டான். அர்ஜுன் எனக்கு நீங்க வேணும், கிருஷ்ணன் வேணும் சொன்னாரு. தேர்ல அவரு கூட உட்காந்து ஒவ்வொரு இடத்துல எங்க என்ன பண்ணணும், எந்த பிரம்மாஸ்திரம் எப்போ ஏயணும், என்ன ஏதுன்னு அவர் கூட இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஜெயிச்சது யாரு? அர்ஜுன். அதே மாதிரி எக்லவ்யார் அது அந்த வில்லு வேறது வந்துட்டு அவர் வெளியிருந்தே படித்தார், அவரு அவர்கிட்ட படிக்கல. அர்ஜுன் வந்து கூட இருந்து படித்தாரு, அவர் வெளியிருந்தே படித்தாரு. ஓகே, இந்த கதைக்குள்ளே வேற மாதிரி மீனிங் எடுக்காதீங்க, நான் சொல்கிற மீனிங் மட்டும் எடுத்துக்காங்க, ஏன்னா அதுக்குள்ள வேற ஏதாவது இருக்கலாம், எனக்கு அவ்வளோ டீட்டெயில் தெரியாது. ஆனால் கடைசியில் அந்த அவர் குருதர்ஷினா கையை கேட்டார், அந்த விரலை கேட்டார், அதனால அவர் வந்து ஏம முடியாம வச்சு. ஸோ வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா மென்டர் கூட இருக்கணும். ஓகே, நிறைய பேர் என்னோட யூடியூப்ஸ்லாம் நீங்கள் பார்க்கீங்க, நிறைய விஷயங்கள் பார்க்கீங்க. ஓகே, அது என்னோட படைகள். ஏன்னா நிறைய பேர் என் வீடியோ பார்க்கீங்க, நிறைய பேருக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நீங்கள் முடிவு பண்ணணும், உங்களுக்கு வந்து படைகள் வேணுமா? என்னோட வீடியோஸ் தான் அது, என்னோட சிந்தனைகள் தான். ஆனால் எந்த ஆயுதத்தை எங்கே பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியாது, அது என்னோட ஐடியாஸ் தான். ரைட்டா? கிருஷ்ணர் கூட இருந்தார்னா எங்கே எந்த இடத்துல எதை எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக அப்படி செட் பண்ணி கொண்டு போவார் கிருஷ்ணர். ரைட்டா? ஸோ மென்டர் கூட, மென்டர் கூட இருந்து அவரு கோச்சிங்கில் படிக்கிறது. எனக்கு நானும் நான் படையை வந்து எதிர்பார்க்கறது கிடையாது, நான் மென்டர் தான் எதிர்பார்த்துருக்கேன், நான் மென்டர் கூட தான் இருக்கேன். அவரு ரெண்டு நாள் கழிச்சு தான் ரிப்ளை பண்ணுவார், ரெண்டு நாள் கழிச்சு ரிப்ளை பாரு, நான் வெயிட் பண்ணுவேன். பொதுவாக உங்களுக்காவது என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, என் மென்டரில் வாட்ஸ்அப் நம்பரே கிடையாது. அவர் சைட்டில் போய் சாட் பண்ணோம், அவர் பதில் சொன்னால் தான் நம்ம பதில் வரும். அந்த மாதிரி சரி, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்ட ஆளு இந்த மாதிரி. ஆனால் என்னோட பர்சனல் கேள்விக்கு பதில் வரும். ஸோ வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணும். கிருஷ்ணரோட ஆயுதங்கள்லாம் எடுத்து ஜெயிக்கணுமா, இல்லாட்ட கிருஷ்ணரை கூட வச்சு மென்டரை கூட வச்சு உங்களோட ஒவ்வொரு விஷயத்திலும் ஸ்டெப் பண்ணி ஜெயிக்கணுமான்னு முடிவு பண்ணும்.